ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஆர்வி கிச்சன் கார்னரின் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூர்ண கொழுக்கட்டை எப்படி ஸ்மூத்தாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கப்பு பச்சரிசி, அதாவது இடியாப்ப மாவு, இது 250 கிராம்ஸ் இருக்கும், எடுத்திருக்கேன். இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண மாவு, அதனால் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். வறுக்கணுன்னா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், சூடான போதும். மாவை வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ மாவை லேசாக சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், சூடாகட்டும். மாவு சூடாயிடுச்சு, ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் போட்டுக்கிட்டால் பிசையிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவை பவுலில் போட்டுட்டோம். இதில் ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் கீ, தேவையான சால்ட். இப்போ இந்த மூணையும் நல்லா கலந்துக்கலாம். ஆயில், கீ, சால்ட் மூணையும் நல்லா கலந்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவை பிசையறதுக்கு சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கப்பு மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த கொதித்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். ரொம்பவுமே ஹாட்டாக இருக்கும், அதனால் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா கலக்கி விடலாம். ஸ்பூனில் நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் சூடு குறைஞ்சோன்னே நம்ம கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் அதே சமயம் கையிலேயே ஒட்டாமல் வரணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஊரணம் ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு கொஞ்ச நேரம் ஊறட்டும். மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூரணம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல வெல்லத்தை தூசு கல் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையிட்டும், ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறதுல கரைஞ்சால் போதும். நான் இன்றைக்கி 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும்னா 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துட்டோம். இதை வந்து லேசாக வதக்கி விடலாம். ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறதில்ல, ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி விடலாம். லேசாக வதக்கியாச்சு. இப்போ வடிகட்டி வச்சுக்கிட்டு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஆட் பண்ணியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம சால்ட் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணால் இதோட ஸ்வீட்டோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேங்காவும் வெல்லமும் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. 5 to 10 மினிட்ஸ் ஆகும். சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க. இந்த தேங்காவும் வெல்லமும் நல்லா சுருளை வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த வந்து வெல்லம் வந்து ரொம்ப கெட்டியாயிரும், அப்புறம் எடுக்கவே வராது. இதுதான் கரெக்டான இது. இப்போ வந்து இதை தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். தேங்காய் பூரணத்தை ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறது வரைக்கும் மாவு வந்து நல்லா ஊறி இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, கையிலேயே ஒட்டாமல் வருது. இப்போ பூரணத்தை இதில் வச்சு நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இந்த மோல்டை யூஸ் பண்ணி தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இதுலேயே நிறைய மோல்ட்ஸ் இருக்குது, அதாவது அச்சு நிறைய இருக்குது.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மோல்டு எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே எல்லாம் வந்து நான் ஆயில் தடவியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கரெக்டாக அந்த சைஸ் ஃபுல்லாக படற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி விடலாம். இப்போ இதில் வந்து லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி பண்ணி இதில் நம்ம அந்த பூரணத்தை வைக்கலாம். நல்லா அழுத்தி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் பூரணத்தை எடுத்து நம்ம இதுக்குள்ளே வைக்கலாம். பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா விரல்லையே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சம் மாவு போட்டு இதை மூடி வைங்க. நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். இப்போ மோல்டை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸ்லாம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள் இன்னொரு டிஃப்ரெண்ட்டு சைஸு அச்சு. இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னால் ஆயில் தடவிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு மாவை ரெண்டு சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ நடுவில் கொஞ்சம் பூரணம் எடுத்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் வெளியே வந்துடும். இது இன்னொரு டைப்பு டிசைனாக கொலக்கட்டை. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிசைனும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது இன்னொரு டைப் ஆஃப் மோல்டு. இதுவும் ஒளியும் நம்ம உள்ளே வந்து எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு எடுக்கலாம். சென்டரில் கொஞ்சம் பூரணம் வச்சு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் வெளியே எடுத்துடுங்க. இது இன்னொரு டைப் ஆஃப் கொலக்கட்டை. இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலக்கட்டைக்கு வந்து நம்ம மோல்டு யூஸ் பண்ணோம். இப்போ இதை வந்து கையிலேயே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இதை நடுவில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நடுவில் பூரணத்தை வச்சுட்டு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது கையில் செஞ்சது. இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா வந்திருக்கு. இதே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவையும் நம்ம பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ வேக வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கால் பங்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டில் கொஞ்சம் கொலக்கட்டையை எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு தட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இடியாப்ப தட்டு. இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மற்ற கொலக்கட்டையும் இதில் வேக விடலாம். 20 to 30 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடலாம். 30 minutes ஆயிடுச்சு. கொலக்கட்டை வெந்த வாசனையும் வருது. பார்த்தாவே எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். எல்லா ஷேப்லேயும் செஞ்ச பூரணம் கொலக்கட்டை அழகாக எந்த உடையாமல் விரிசல் விடாமல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.